கன்னி. கன்னி ராசிநாதன் புதன் இதுவரை பரிவர்த்தனை நிலையில் இருந்தது, இந்த வாரம் மாறி ஐந்தாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். ஐந்தாம் இடத்தில் அவர் மாறி இருந்தாலும் ராசியில் இருக்கும் குருவுடைய பார்வையில் இருக்கிறார். தன்னுடைய மிகச்சிறந்த நண்பரான சூரியனுடன் இணைந்திருக்கிறார். 12 அதிபதியுடன் இணைந்த ராசிநாதன் குருவின் பார்வையை பெற்றிருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற பிறந்த இடங்களிலிருந்து தூர இடங்களில் வேலை செய்பவர்களுடைய தொழில் வேலை அமைப்புகள் ஸ்திரமாக மாறுகின்ற ஒரு அமைப்பு இந்த வாரம் உண்டு. இதுவரை வெளிநாடுகளில் ஒரு வேலை விஷயத்தில் கலக்கத்தையும் மன வருத்தத்தையும் கொடுத்து கொண்டிருந்த நிலைமைகள் மாறி இந்த வாரம் முதல் உங்களுடைய வேலை, தொழில் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல நிலைமையை சந்திப்பீர்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், கடற்கரை ஓரமாக வேலை செய்பவர்கள், கடலுக்குள் கடல் நீர் அருகில் வேலை செய்பவர்கள், நீர்நிலைகளின் அருகில் வேலை செய்பவர்கள் இந்த வாரம் ஒரு மேன்மையான பலன்களை பெறுவீர்கள். 11 அதிபதியான லாபஸ்தானாதிபதி சந்திரன் வார ஆரம்பத்திலேயே 9 இடத்தில் உச்சம் பெறுவது மிகச்சிறந்த நல்ல அமைப்பு என்பதால் இந்த வாரம் தகப்பனார் விஷயத்தில் நல்ல செய்திகளும், தகப்பனாரிடம் நீங்கள் ஏதேனும் கேட்டிருந்தால் அனுமதி மறுத்த நிலைமை மாறி இந்த வாரம் அவர் சந்தோஷத்துடன் உங்களுக்கு அனுமதி கொடுக்கின்ற நிலைமையும் கன்னிராசிக்கு இந்த வாரம் இருக்கும். ஆகவே சொந்த வாழ்விலும் வேலை விஷயங்களிலும் இருக்கின்ற இடத்தில் சந்தோஷ அமைப்புகளும் நீடித்து இருக்கும் வாரமாக கன்னிராசிக்கு இந்த வாரம் இருக்கும்.